இப்போதாங்க காலம்பரம் ஆகுது, நான் வந்து குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு முகத்தில் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன்ல, நான் என்னென்னலாம் வந்து ஊருக்காக பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து முதல்ல அப்ளை பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்புறம் சன்ஸ்க்ரீனு நான் கொஞ்சம் ஈவனாக வந்து அப்போ தான் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் பவுடர், பவுடர் பார்த்திங்கன்னா யார்ட்லி வந்து யூஸ் பண்ணுறேன். ஒன்று பவுடர் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், ரெண்டாவது ஸ்வெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதனால் தேவை இப்போது. ஏன்னா ரொம்ப ஃபீலாக இருக்குது, வேர்த்து ஊற்றுது இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு லிப்ஸ்டிக் வந்து போடுறேன், நியூட் லிப்ஸ்டிக் தான், பிங்க் கலர் நான் அதையும் காமிச்சிருந்தேன் இல்லை. அதுக்கப்புறமா நெத்தியில் வந்து பொட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தலை வாரணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி ஃபார் தி டே, எஸ் கிளம்ப போகிறோம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கோம் நான் வந்து எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு. எஸ் புட்டபர்த்தியில் இருக்கேன். ரெண்டு மூணு நாளாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். நான் வந்து வ்ளாக் வந்து பண்ணலை, ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் பஜன் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, அப்புறமா வந்து புக்ஸ் எல்லாம் வந்து நல்ல லிட்ரேச்சர் புக்ஸ், அதாவது ஆன்மீக சம்மந்தப்பட்ட சாய் புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறது, அதுலலாம் வந்து டைம் வந்து போச்சு. ரொம்ப அழகாக போச்சு, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது எனக்கு. ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ரீசார்ஜ் பண்ணுறது ஒரு ஒரு விதத்தில் வந்து செய்வாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சு நான் ரீசார்ஜ் பண்ணி இப்போ பேக் டு சென்னை வந்து இன்னைக்கு கிளம்புறோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது, ரொம்ப பாசிட்டிவாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். என்னோட ரீசார்ஜ் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாய் அம்மா தான் எல்லாமே. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இருக்கும்போதே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து சுவாமியை, உன்னோட அம்மா அப்பா எல்லாமே சுவாமியை தான் நினச்சிக்கணும் நீ அப்படின்னு. எஸ், என்னோட பாபா தான் எனக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா எல்லாருமே. எஸ், எல்லாருனாலும் இன்றைக்கி அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சென்னைக்கு வந்து திரும்பி கிளம்புறோம். வாங்க அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 hours வந்து டிரைவ் இருக்குது. உங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஏன்னா நான் என்னோடய ட்ராவல் பாக்ஸை நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க இல்லையா, அதனால் அண்ட் உங்களுக்கும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு லேடியாக தன்னந்தனியாக இல்லை, அவ்வளோ நேரம் ட்ரைவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, நான் செய்கிறேன். என்னோடய லைஃபே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் தான், இருக்கிறத வச்சு நம்ம எப்படி சந்தோஷமாக வாழறது அப்படின்னு. நீங்களும் வந்து மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகுங்க, பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள். ஸோ குளிச்சு நெத்தியெல்லாம் இட்டாச்சு இல்லையா, அதனால் நான் வந்து இப்போது விளக்கு ஏற்றுறேன். ஒரு 1 hour வந்து விளக்கு வந்து ஏறிட்டோம், ஏன்னா மற்ற வேலையெல்லாம் இருக்குது. அது வரைக்கும் இல்லை, விளக்கு ஏற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பூஜையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போ வருவோமோ அப்போ தான். ஸோ நான் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறது, அன்னம் வந்து வைக்கிறது, அதெல்லாம் வந்து நான் செஞ்சிடுவேன். ஸோ வரும்போது தான் நான் வந்து செய்ய முடியும், சாமிகிட்டேயே நான் வந்து சொல்லிட்டு போகிறது. சுவாமிக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஸோ இங்கே வந்து பூஜையை வந்து முடிச்சுட்டு கிளம்புற வந்து பூஜை போட்டோம் அப்படின்னா மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் இல்லையா. அஃப்கோர்ஸ் இங்கே வந்தாலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சார்ஜ் ஆகிடுது, எல்லாமே நல்லபடியாக வந்து முடிஞ்சு பாபாகிட்ட எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சிட்டு நான் வந்து கிளம்புறேன். என்னென்னா ஒரு மன வருத்தம் இருக்கும், ஏன்னா இது எங்கள் அம்மா வீடு இல்லையா. அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடை வந்து பெருக்கி தொடச்சி கொஞ்சம் எங்கே ஓட்டரெல்லாம் தூங்குதோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அதெல்லாமும் வந்து செஞ்சேன். ஸோ அந்த டைமும் வந்து கொஞ்சம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம கிளம்புறோம் இல்லையா, அதனால் எல்லாத்தையும் நான் வந்து எதை எதை எடுத்து வச்சுக்கணுமோ லாஸ்ட் மூமெண்ட்டில் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பெட்டை வந்து சரி பண்ணணும். நேற்றுக்கே பார்த்திங்கன்னா வீடை வந்து நைட்டு எல்லாமே நான் க்ளீனெல்லாம் பண்ணி என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இப்போது நான் குளிச்சுட்டு வந்தேன்ல, அதை மட்டும் லாண்ட்ரி பேக்கில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா நேற்றி வரைக்கும் துவச்சி உணர்த்தி எல்லாத்தையும் நான் பேக்கிங்லாம் நேற்றுக்கு நைட்டே முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி குளித்ததை மட்டும் இந்த லாண்ட்ரி பேக்னு வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த பவுச்சு. இப்போ இதை வந்து மெட்ராஸில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து துவச்சிக்கலாம், ஏன்னா இன்னியோடது. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுச் வச்சுக்கிட்டேங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், துவச்ச துவைக்காததை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய பேக்கிங்லாம் வந்து ஓவருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாள் வந்து வீடியோவே ரிலீஸ் பண்ணலை, ஐம் வெரி வெரி சாரி. டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் பிஸியாகவே வந்து போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் நிறையா விஷயங்கள் பின்னாடி வந்து ஓடிட்டுருக்கு, அதனால தான் வீடியோ வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்னர் என் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான்னா ஒரு ப்ராப்பரான ஷெடியூலில் வந்து வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். பர்சனலாக நிறையா வேலைகள் வந்து போகுது, கோர்ட்டு சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் போகுது. ஸோ எஸ், உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இந்த டெடிபேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை சாய் சொல்கிறான் நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம், சென்னைக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சென்னையில் வாங்கிக்கலாண்டான்னு அவனுக்கு இன்னும் அந்த குழந்தைத்தனம் வந்து இன்னும் போகவே இல்லை.
இங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு காலம் காத்தால எங்களை பாக்குறதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஃபைனரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிரிஷ். ஏ கிரிஷ், ஏற்கனவே சாய் குளிக்காம நின்னு இருக்கான், இப்ப கிரிஷ் வேற வந்துட்டான். அவ்வளவுதான், எங்க அப்பா வேற குளிக்காம நிக்கிறாரு. நீ கொஞ்சறியா கொஞ்சவியான்னு பாக்குது. நீ ஊர்ல இருப்ப, திருப்பதியில இருப்ப, நீல குத்தி போப்புடினு கிரிஷ் பார்த்தீங்கன்னா எங்கள் நெய்பரோட பெட்டு. லாஸ்ட் டைம் புட்டபர்த்தி வரும்போது கூட நான் வந்து காமிச்சிருந்தேன். ரொம்ப க்யூட்டுங்க அந்த டாகு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடிக்காது, ஆனால் ரொம்ப அடமெண்ட்டு தெரியுமா. அதுக்கு என்னாவது வேணும் அப்படின்னா அவ்வளோதான், அது கொடுக்கவே கொடுக்காது. குழந்த மாதிரிங்க அது வந்து, ஜஸ்ட் 10 மந்த்ஸ் பேபி தான், இன்னும் 1 வயசு கூட அதுக்கு வந்து ஆகலை. ஆனால் போன வாட்டியோட வந்து வளர்ந்துருக்கு. இப்போது அதோட வந்து நாங்கள் விளையாடுவோம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட ஒரு குட்டியாக ஒரு டாக் வளர்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஒரு குட்டியாக பப்பி எடுத்துகிட்டு வந்து. ஆனால் எங்கள் அப்பா இல்லை எதையுமே வளர்க்க விட மாட்டாருங்க. அவரையும் சாய் நரேனையும் வளர்க்குறேன் பாருங்கள், அது ரெண்டு தான் சொல்லிட்டாரு எனக்கு. எங்கள் ரெண்டு பேரையும் நீ வள, அது போதும் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்திரம்லாம் வந்து தேய்க்கிறேன். நான் ஊருக்கு போகும்போது சிங்கை வந்து நல்லா காலி பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியெல்லாம் இல்லை வால்வெல்லாம் நான் வந்து மூடிடுவேன். ஏன்னா எந்த லீக்கேஜும் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம வேறு ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அதனால் நம்மளால் மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லாத்தையும் இல்லை, நான் வால்வெல்லாம் மூடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புவேன். டீ காஃபி அதுக்கப்புறம் கஞ்சி வந்து போட்டிருந்தேன், அந்த பாத்திரம் தான் வந்து தேய்க்கிறேன். எல்லாருக்கும் வந்து கொடுத்தாச்சு, இப்போ தான் ஒருத்தர் ஒருத்தராக வந்து குளிச்சுட்ருக்காங்க. அதுவும் நான் சொன்னதுக்கப்புறம் கிளம்புங்க கிளம்புங்க, அப்புறம் சென்னை பொறுத்து லேட் ஆகிடும், 9 ஹவர்ஸ் வந்து டிரைவ் பண்ணணும். சென்னையில் போய் சேரும்போது பார்த்திங்கன்னா நைட் ஆகிடும். ஸோ நான் வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டே வரேன். இந்த வீட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெருக்கி தொடக்கணுன்னா, ஸோ எல்லாத்தையும் வந்து ரொம்ப பரத்தலாக இருந்துச்சு இல்லை, அதெல்லாம் வந்து செட் பண்ணுறேன். இன்னும் சாய்நரேன் வந்து குளிக்காமல் வந்து சுற்றிட்டுருக்கான். அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நிறையா ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. அம்மா கூட மாட இல்லை, ஐயோ என் பொண்ணு எவ்வளோ தூரம் கார் ஓட்டணும், அதனால் நீ வந்து எல்லா வேலையும் நீயே செய்யாத அப்படின்னு வந்து அம்மா கூட மாட வந்து செய்வாங்க. ஆனால் இப்போ யாரும் இல்லை எனக்கு, நானே செஞ்சுட்டு வீட்டெல்லாம் நானே ஒழிச்சு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு. அஃப்கோர்ஸ் இல்லை, பாத்திரம் வந்து 4 பாத்திரம் தான் இருந்தது, ஏன்னா நான் வந்து சமைக்கிறது கிடையாது. நாங்கள் வந்து ஆஸ்ரமக்குள்ளே வந்து சாப்பிட்டோம், அங்கே வந்து நல்லா இருக்கும், சீப்பாகவும் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும். சாய்க்கும் வந்து வாங்கி கொடுத்தேன் நிறையா ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து குழந்தைக்கு வாங்கி கொடுத்தேன். சாய்க்கு பாருங்கள் நான் வந்து சம்மர் கிராப் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் தடவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, நல்லா எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிடா அப்படின்னு உட்காந்து வச்சுருக்கேன். நான் ஸ்கூலில் கிளம்புறான்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் டைம் இருக்காது, இப்போ தான் டைமு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சாயோட புக்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா சாய் லிட்ரேச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த வாட்டி 3 புக்கு வந்து வாங்கியிருக்கேன், என்னென்ன அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். பகவத்கீதா, சுவாமி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது, இது வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா தி பவர் ஆஃப் தாட்ஸ், இது ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஜான் கோல்ட்வெத் அப்படிங்கிறவர், PhD பண்ணவர், அவர் வந்து இந்த புக்கை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா பிரேம வாகினி, ஸோ வாகினி எல்லாமே வந்து சுவாமி எழுதினது சொன்ன இதுதான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாகினி பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம பாலசுப்ரமணியம் வந்து நிறையா அதை பற்றி வந்து ஒரு சீரீஸே வந்து போட்டிருந்தாரு, என்னென்ன வாகினிஸ் வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். ஸோ எஸ், ஸோ மெட்ராஸ் போயிட்டு நம்ம வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறோம். ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடிங் டோர் தான் இங்கெல்லாம். இதில் வந்து ஒரு பக்கம் வந்து ஜாலி இருக்கும், ஒரு பக்கம் வந்து கிளாஸ் டோர் இருக்கும். இப்போ வந்து சாத்தணும்னா எல்லாத்தையும் சாத்திடுவேன். எனக்கு வந்து சென்னையில் கூட இல்லை, ஒரு 5th 6th ஃப்ளோரில் இருந்து இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே சமைக்கணும்,
நம்ம வந்து நல்லா இருக்கோங்க. பால்கனியோட வீடு எனக்கு ரொம்ப ஆசைங்க. இந்த வீடை பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிற வீடை வந்து செலக்ட் பண்ணது வந்து ஸ்ரீராம். ஸ்ரீராமுக்கு வந்து ஹைட்டு வந்து ரொம்ப பிடிக்காது, அதனால் அவர் வந்து கீழ் வீடாக வந்து பார்த்தாரு. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டாப் ஃப்ளோரில் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. எப்போ அந்த ஆசை வந்து நிறைவேறும்னு தெரியல. இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சமைக்கிறதையே நம்ம வந்து வெளியில் பார்க்கலாம், சீனரியாக இருக்கும், காற்று வரும் நல்லா. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தீங்கன்னா வீடு வந்து சில்லுன்னு இருக்கும், ஆனால் காற்று வராது, அண்ட் நீங்கள் எதையுமே வந்து பார்க்க முடியாது, பால்கனிலாம் இருக்காது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, எப்போ யூஸ் பண்ணலையோ இந்த மாதிரி வந்து மூடிடணும் அப்படின்னு. அதனால் நான் வந்து மூடிடுறேன். அதுக்கப்புறமா கேஸ் வந்து மூடிட்டு ஃபுல்லாக வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்புவோம். எங்கள் வீட்டோட லிஃப்டில் வந்து கீழே இறங்குறேன், சாமான்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து காரில் வந்து ஏற்றணும். அதையும் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்புவோம். டிஃபன் டைம் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க. இப்போ 11:30 ஆகுது, இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணால் இல்லை, 12:00 வந்து ஆகிடும், லஞ்ச் டைமே ஆகிடும். கோபுர தரிசனம் வந்து எடுத்துக்கோங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கோபுரம் கேட் இது பேர் அப்படிம்பாங்க. கணேஷ் கேட் வந்து வேறு பக்கம் இருக்குது, இது வந்து கோபுரம் கேட். பிரசாந்தி நிலையத்தோட உள்ளே வந்து ஆசிரமம் இருக்குது. இந்த ரோடில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும், நிறையா கடைகள் இருக்குது. இதுதான் பிரசாந்தி நிலையத்தோட ஒன் ஆஃப் தி கடை வீதிகள் அப்படிம்பாங்க பாருங்கள். அது வந்து நிறையா இங்கே நிறையா கடைகள்லாம் இருக்கும், பேக்ஸு, அதுக்கப்புறமா வந்து இந்த பூஜை சாமான்கள் அதெல்லாம் வந்து இங்கே நல்லா வந்து கிடைக்கும். நிறையா பழங்கள்லாம் வந்து கிடைக்கிறது. அதுக்கப்புறமா இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் யூஸ்வலாக வந்து சாப்பிடுவோம். நாங்கள் உள்ளே தான் சாப்பிடுவோம் ஆசிரமத்தில். இந்த மாதிரி வெளியில் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம். இது வந்து நார்மலாக இருக்கும், சாய் கோகுல், டேஸ்ட்டாக இருக்கும், இங்கே வந்து சாப்பிடலாம். ரொம்ப ஆந்திரா காரமாக இருக்காதுங்க. பிரசாந்தி நிலையத்தில் பார்த்திங்கன்னா இந்த புட்டபர்த்தியில் ஸ்பெஷலி ஆந்திரா காரம் வந்து போட மாட்டாங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து மக்கள் வந்து நிறையா வரதுனால நிறையா ஃபாரினர்ஸ் வருவாங்க, நம்மளை மாதிரி மக்கள் வருவாங்க. எங்கள் அப்பா இறங்குறாரு பாருங்க. ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்து டிஃபன் சாப்பிட்டு வந்து கிளம்பலாம் அப்படின்னு. சாய்க்கு வந்து ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கான் அவனை வந்து வீடியோ நான் எடுக்கிறது. ஏன்னா அவன் வந்து ஃபுல்லாக ஒட்டை கிராப் வந்து அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோ மாதிரி சுற்றிட்டு இருந்தார், நிறையா தலையில் முடியோட. ஆனால் இப்போ வந்து நான் கிராப் வச்சிட்டேன், அண்ட் விபூதி வந்து வச்சேன். ஏன்னா எங்கள் அப்பா திட்டினார் குழந்தை வந்து அவனையும் சேர்த்து திட்டினாரு. என்னன்னா அவன் வந்து சாமி கும்பிட்டு வரல, நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பணும் இல்லையா, ஊருக்கெல்லாம் கிளம்பும்போது அவன் வந்து அதை செய்யலை. அதனால் எங்கள் அப்பா திட்டினாரு, நான் அவர் திட்டினாரேன்னு விபூதி வந்து எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து மசால் தோசை ஆர்டர் பண்ணேன், சாய் வந்து சீஸ் தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த சீஸ் தோசை வந்து அவனுக்கு பிடிக்கவே இல்லை, அவனுக்கு வந்து மூடு சரியாக இல்லைங்க, முடியை வந்து கட் பண்ணிட்டேன் அதனால் ரொம்ப படுத்திட்டே இருக்கான். அவனுக்கு வந்து நல்லாவே இல்லை சீஸ் தோசை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் மசால் தோசை கொடுத்த உடனே அது நல்லா இருக்கான், இப்போ இந்த சீஸ் தோசையை யார் சாப்பிடுது அப்படின்னு முழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார், ஒரு கப்பில் வந்து அந்த உருளைக்கிழங்கு மட்டும் கொடுங்க, அவன் அதோட சாப்பிட்டோம் அப்படின்னு. ஸோ குழந்த தானே அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து அந்த தோசையை வந்து கம்ப்ளீட் பண்ணான். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தான் நம்மளோட சம்பிரதாயத்தெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்தேன் இப்போது லாக்கை தந்துட்டு. ஏன்னா விபூதி வந்து எங்கள் பெரியம்மா கேட்டிருந்தாங்க பிரசாதமாக இல்லை, ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டிருந்தாங்க, எங்கள் பெரியம்மா அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பிரசாதத்தை வந்து கேட்டேன். நான் இப்போ இந்த பேக் எடுத்து வரல, அதோட ஒரு விஷயம் காட்டணும். சுவாமியோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வந்து வளர்ச்சி வந்து வாங்கினா ரொம்ப க்யூட்டாக கிடச்சிது. பாருங்க க்யூட்டாக இருக்கு பாருங்க, நாலு வளக்கு வாங்கினேன். அதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கிளம்புறேன். ஓகே, அழகாக இருக்கா? ரெண்டு ஜோடி இது மயில், மயில் வந்து போட்டிருக்கு. இது என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 274 ருபீஸுங்க. ஒரு வளக்கோட விலை 274. இங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும், அதனால தான் நான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறமா இது வந்து 125, ஒரு வளக்கோட விலை 125. ரெண்டாக தான் இதுதான் என்னோட புட்டபர்த்தியோட ஷாப்பிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தான். ஓகே, அண்ட் இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை ரொம்ப க்ளோஸ் பெட். இந்த இடத்துல தான் எங்கள் அம்மாவோட உயிர் போச்சு, இந்த பெட்டில், இந்த காட்டில். அண்ட் இந்த காட் வந்து டீ வுட் காட், இது 100 வருஷத்தோட கட்டில். இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூர்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு வாட்டி என்னாச்சு, கிரவுண்ட் ஃப்ளோரில் நாங்கள் இருந்தோம் வேறு வீட்டில்,
அப்போ எனக்கு கல்யாணம் கூட ஆகலை. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உள்ளே வந்துருச்சு. இந்த காட்டு பார்த்தீங்கன்னா 3 நாள் வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்ததுன்னா ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஏன்னா பியூர் டீவுட் இனிமேல் இந்த மாதிரி கிடைக்காது. ஸோ இந்த கட்டில் வந்து வருஷம் தலைமுறை தலைமுறையாக வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கட்டில் வந்து நிச்சயமாக நான் சாயநரேனுக்கும் வந்து வைப்பேன். அவனுக்கு வேணும் அப்படின்னா அவன் வந்து வச்சுக்கலாம். அந்த காலத்தோட கட்டில், 100 வருஷத்தோட கட்டில் நம்ம வந்து கதையெல்லாம் நிறைய பேசியாச்சு. எங்கள் அப்பா அங்கே காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வந்து கிளம்பணும். 10 hours டிரைவ். இங்கேயே 11:30 ஆயிடுச்சு. மெட்ராஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 9:30 ஆகிடும். வாங்க கிளம்போம். இந்த வீடே பார்த்தீங்கன்னா விரிச்சோன்னு இருக்கு. எனக்கு விட்டுட்டு போறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா எங்க அம்மாவோட வீடு இல்லையா. பட் நம்மளோட தொழில் பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல தான் இருக்கு. வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வித் ஹெவி ஹார்ட் எல்லாம் நான் வந்து அங்கேருந்து வந்து கிளம்பினேன். ஏன்னா எங்கள் அம்மா வீடு இமோஷ்னலாக இருந்தது. என்னமோ அம்மா விட்டுட்டு நான் வந்து கிளம்புற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ எஸ் கிளம்பி நாங்கள் வந்து ஆன் தி வேல இருக்கோம். சென்னைக்கு வந்து வந்துட்ருக்கோம். அடுத்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் வந்து பார்ப்பீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு என்னோடய வ்ளாக்ஸ் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.